بسم الله الرحمن الرحيم. அடுத்த விஷயம் முக்கியமானது, மிக முக்கியமானது. நம்ம ரெண்டு பேர் வந்து ஜமாத் வைக்க போறோம். ரெண்டு பேர் வந்து ஜமாத் வைக்க விரும்பினால் நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக் என்னென்றால், இமாமை கொஞ்சம் முன்னு கூட்டுட்டு மாமும் கொஞ்சம் பின்னுக்கு நிற்பார். இது மிஸ்டேக், சுன்னாவுக்கு மாற்றம். நிறைய நம்ம அப்படி தான் பழகிட்டோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் தொழுதுட்டு இருக்காங்க. இப்னு அப்பாஸ்ல எல்லாம் சொல்கிறாங்க, மைமுனா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது இப்னு அப்பாஸ்ல எல்லாம் போய் எங்கால போய் நின்றாங்கன்னா, இமாமுடைய வலது பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க, இடது பக்கத்தில். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவரை பிடிச்ச அப்படியே எடுத்து தன்னுடைய வலது பக்கத்துக்கு ஆக்கி தனக்கு நேராக நிறுத்தினார்கள். முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கல. அப்போ ரெண்டு பேர் நிற்கும் போது ஈக்குவலாகத்தான் ரெண்டு பேரும் நிற்கும். மௌமும் வந்து இமாமுடைய வலது பக்கத்தில் நிற்பார், ரைட்? இதுதான் ரெண்டு பேர் ஜமாத்தாக தொழும்போது ஏற்படக்கூடிய நிலை. இப்போ நம்ம ரெண்டு பேர் வந்துட்டோம். ரெண்டு பேர் வந்தால் அப்படி தொழுதுட்டு இருக்கிறோம், மூணாவது ஒரு ஆள் வாரார் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன செய்கிறது? ஆட்டோமேட்டிக்காக நிலைமையை கவனத்தில் கொண்டு ரெண்டு பேரும் செயற்பட்டாச்சு. அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று, மாமும் என்ன செய்யலாம், முன்னுக்கு இமாமுக்கு போக இடம் இல்லை என்றால் மாமும் பின்னுக்காகலாம். அல்லது வந்தவர் விபரம் இல்லாமல் இமாமுடைய இடது பக்கத்தில் வந்து நின்றுட்டார், இப்போ வலது இடதும் உராக்கள் நிற்கிறாங்கன்னா இமாம் என்ன செய்யலாம், டக்குன்னு அவர் முன்னுக்காகலாம், இவங்க சஃப்பாக ஆகிக்கொள்வார்கள்.